வணக்கம். உதயனின் மதிய நிற பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹெலண்டலோகினி ஜோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களுக்கு நீண்ட காலமாக ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்தவர் கைது. பயங்கரவாத தடைச்சட்டத்தில் உள்ள முக்கிய விடயங்கள் அகற்றப்படும், நிதியமைச்சர் உறுதி. ஜனாதிபதி என்னை நேசித்தால் இதை செய்யுங்கள், ட்ரனலுக்கு விடுக்கப்பட்ட சவால். ஏழைகளுக்கு தனியார் வைத்தியசாலைகளில் இலவச சிகிச்சை, ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் அமைந்துள்ள வாகன புகை பரிசோதனை நிலையத்திற்கு முன்னால் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய இளைஞன் குறித்து கல்முனை விசேட அதிரடி படையினருக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருந்தது. இதற்கமைய நேற்று மாலை சம்பவ இடத்திற்கு சென்ற கல்முனை விசேட அதிரடி படையினர் பெரிய நீலாவணி பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சந்தேக நபரை கைது செய்ததுடன் சந்தேக நபரது உடமையிலிருந்து 1 கிராம் 80 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை விசேட அதிரடி படையினர் மீட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர் பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நீண்ட காலமாக ஐஸ் வியாபாரத்தை தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டு முன்னெடுத்து வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் கைது செய்யப்பட்ட நபர் உள்ளிட்ட சாற்று பொருட்களுடன் பெரிய நீலாவணி போலீசாரிடம் நீதிமன்ற நடவடிக்கைக்காக பாரப்படுத்தியதுடன் விசேட அதிரடி படையினர் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றீடாக கொண்டுவரப்படும் புதிய சட்டத்தில் அரசியல் நோக்கம் அல்லது பாதுகாப்பு அமைச்சர் அல்லது ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஒருவரை தடுத்து வைப்பதற்கான அதிகாரம் இல்லாது ஒழிக்கப்படும் என நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த சட்டத்தின் கீழ் போலீசாரோ அல்லது வேறு தரப்பினரோ சட்டத்தை தவறாக பயன்படுத்த அல்லது சந்தேக நபர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் செயற்படவோ இடமளிக்கப்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் பிரகாரம் ஒருவரை நீண்ட காலம் தடுத்து வைக்கும் வாய்ப்பும் வாக்குமூலத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்படும் நடைமுறையும் மாற்றி அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் மீது பிரயோகிக்கப்படும் அழுத்தங்களின் விளைவாகவே அவர்கள் வாக்குமூலம் வழங்குவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி என்னை நேசித்தால் தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை மேஜர் வேட்பாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற ராஜினாமா செய்ய வேண்டாம் என ஜனாதிபதி தமக்கு தூது அனுப்பியதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து பொய்யானது எனவும், ஜனாதிபதிக்கு அப்படியான அன்பு இருந்தால் செய்திகளை அனுப்பாமல் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்தி உண்மையான அன்பு இருப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தனக்கு வயதாகும் வரை அரசியலில் இருக்கும் எண்ணம் இல்லை என கூறிய அவர், அவ்வாறு வயதாகிவிட்டால் ஜனாதிபதிகள் போல தானும் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுவேனோ என்ற பயம் இருப்பதால் வயதாகுவதற்கு முன்னரே அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய கடன்திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய மருந்துகளை மேலதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். தனியார் வைத்தியசாலைகளில் இலவச சிகிச்சை பிரிவுகளை உருவாக்குவது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கட்டுநாயக்கவில் உள்ள இலங்கை முப்படை மருத்துவக் கல்லூரி என்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.